Second chapter, input and output in C++. These are the contents of the second chapter, introduction, streams in C++, and till custom-built I/O objects. Today we're going to see or concentrate our topics to till member functions of iStream class. So before entering into input and output in C++, edukaga indha particular topic appdin pathinga நாம டெவலப் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் பை யூசிங் தி C++ லாங்குவேஜ் மே இன்க்ளூட் சம் டேட்டா தட் இஸ் டு பி ப்ராசஸ்ட் த்ரூ த ப்ரோக்ராம் ப்ரோக்ராம்குள்ள டேட்டாவை அனுப்பி ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும் அந்த ப்ராசஸ் பண்ண டேட்டாவை திரும்ப வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆன டைம்ல வி நீட் த பர்பஸ் ஆஃப் யூசிங் இன்புட் டிவைசஸ் அண்ட் த அவுட்புட் டிவைசஸ் ஸோ அந்த இடத்துல டு கண்ட்ரோல் தட் ஆபரேஷன்ஸ் வி நீட் டு சப்போர்ட் ஆர் கிவ் சம் பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸோட ஒர்க் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி C++ல என்ன மாதிரியான இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு எப்படி எல்லாம் அது ஒர்க் ஆகுதுங்கிறத பத்தி பேசுறதுதான் இந்த சாப்டரோட கான்செப்ட் ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் ஹேண்டில் பண்றதுக்கு C++ has some built-in library functions அது என்னென்ன அப்படிங்கறது we'll see and library அப்படின்னாவே இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் .obg files அதுல ஒர்க் ஆகிறது தான் லைப்ரரி ஃபைல்ஸ்ன்னு சொல்றோம் இந்த லைப்ரரியில C++ பொறுத்த வரைக்கும் லைப்ரரி ஃபைல்ஸ் யூ கால் இட் ஆஸ் ஐஓ ஸ்ட்ரீம் லைப்ரரி ஐஓ ஸ்ட்ரீம் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவோம் ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன C++ ஓட இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஆஸ் வி சோ இன் தி ஃபர்ஸ்ட் சாப்டர் C ஃபங்க்ஷன்ஸ் இஸ் ஃபங்க்ஷன் ஓரியன்டட் ஸ்ட்ரக்சர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அண்ட் C++ வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஸோ C++ சப்போர்ட் ஆகிற எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே it is based on object oriented as a main difference so next topic is streams in C++ in the C++ la input output carry over aagirukku one main functionality is used as streams so streams na enna edukaga they use pandrongala paakalam so C++ la pathinga na you have a number of io operations nariya functions irukku to perform the read and write it is input output carry over பண்றதுக்கு you have a number of operations these operations or function make use of various devices like keyboard disk tape drive any io device so அந்த மாதிரியான situationsல அந்த input output devices கும் user கும் நடுவுல ஒரு intermediator act பண்றதா it is called as a stream so as you saw in the diagram in the devices இதெல்லாமே இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் இந்த டிவைசஸ்க்கு நடுவுல யூ கேன் ஏபிள் டு சீ அ டிவைஸ் கால்ட் அஸ் எ ஸ்ட்ரீம் ஸோ இந்த டிவைஸ் தான் வந்து யூசருக்கும் இன்புட் அவுட்புட் டிவைசஸ்க்கும் ஆக்ட் அஸ் அ இன்டர்மீடியேட்டர் ஸோ இந்த இன்டர்மீடியேட்டர் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரீம் இட் ஹேண்டில்ஸ் மெனி இன்புட் அவுட்புட் லைப்ரரி ஃபங்க்ஷன் தே ஆர் த பார்ட் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் லைப்ரரி அண்ட் தே ப்ரொவைட் போர்ட்டபிலிட்டி டு த லாங்குவேஜ் இன்னொரு வகையில சொல்ல போனா திஸ் ஸ்ட்ரீம் யூ கேன் கால் இட் ஆஸ் அ ஃப்ளோ ஆஃப் டேட்டா ஆஃப் பைட்ஸ் இன் சீக்வன்ஸ் டேட்டா வந்து பைட்ஸ் ஆஃப் ஃப்ளோ ஆகுது சீக்வன்ஸ் ஆஃப் ஃப்ளோ ஆகுது எப்படி வந்து தண்ணியோ ஸ்ட்ரீம்ல பாஸ் பண்ணா அது வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி டேட்டாவும் இட் இஸ் கோயிங் டு பாஸ் த்ரூ தி ஸ்ட்ரீம் இன் சீக்வன்ஸ் ஸோ இஃப் த டேட்டா இஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் த இன்புட் டிவைஸ் இன் சீக்வன்ஸ் இட் இஸ் கால்ட் ஆஸ் அ சோர்ஸ் ஸ்ட்ரீம் அண்ட் when the data is passed to the output device it is called as a destination stream in the name la solalam source stream na you can call it as a input stream and destination stream appadina you can call it as a output stream in the particular edathila data keyboard or disk la irundhu vandu vaanga kudiya data va you can pass to the monitor or to the disk so in the stream valiyala neenga input vaangi output ku pass pandreenga abingiradha and diagram la neenga depict pannakoodiya picture and And as I already said, data source stream la irukkade call it as an input stream and destination stream la irukkade call it as the output stream. Adu eppadi irukum and the mechanism eppadi irukum gnaradhukku you will see a diagram. This is the diagram for that. C++ input and output streams oda diagram da adu. Is the input device. Adhil irundhu varakoodiya data input stream kulla irukku. And the stream la irundhu dhaan data has been extracted as the input data to the program. ப்ரோக்ராம் அந்த டேட்டாவை இன்புட் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணது இல்லை சம் டூ இட் அண்டர்கோ சம் ஆப்ரேஷன் அண்ட் இட் கிவ்ஸ் டு த அவுட்புட் ஸ்ட்ரீம் அவுட்புட் ஸ்ட்ரீம்ல இருந்துதான் இந்த அவுட்புட் டிவைசஸ்க்கு இந்த டேட்டா டிஸ்பிளே ஆகுது ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் அண்ட் C++ இப்படிதான் வந்து கேரி ஓவர் ஆகும் ஸோ இந்த ஸ்ட்ரீம்ஸை வந்து C++ல
carry பண்றது we need some predefined streams. So on the predefined streams I call it as a standard IO object னு சொல்றோம். They are automatically activated when the program execution starts. So in the table la pathingana predefined C++ stream la enna enna irukna cin, cout, clog, cerr. Cin அப்படிங்கறப்போ it is somewhat similar to scanf statement that you use in C language. C language la input வாங்குறதுக்கு scanf யூஸ் பண்ற மாதிரி printf யூஸ் பண்ணி output display பண்ற மாதிரி cout. So cin you can call it as a standard input usually keyboard. அதே மாதிரி சி அவுட்னா ஸ்டாண்டர்ட் அவுட்புட் யூஷுவலி ஸ்கிரீன் அண்ட் சி லாக் அப்படின்னா பஃபர்ட் வெர்ஷன் ஆஃப் சி எரர் இது வந்து சில அப்படி ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது பட் இங்க இருக்கு சிஇஆர்ஆர் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எரர் அவுட்புட் இது சம்வாட் சிமிலர் டு சி அவுட் மாதிரியே தான் சம் மெசேஜ் வந்து ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றதுக்கு ஸோ தீஸ் ஆர் தி ப்ரீ டிஃபைன்ட் ஸ்ட்ரீம் இந்த சிஇன் சி அவுட் எல்லாம் இது போக வேரியஸ் இன்பில்டா சம் அடர்ந்த மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்குது அது அந்த ஆப்ஜெக்ட் கூட அது என்னங்கிறதான் இந்த டயக்ராம்ல சாரி இந்த டயக்ராம் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ் அண்ட் ஃபார்மேட்டட் இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் வித் ஆப்ஜெக்ட் சிஎன் சிஎன்ங்கிற இந்த ஆப்ஜெக்ட் கூட கெட் கெட் லைன் ரீட் பீக் இக்னோர் புட் பேக் ஜி கவுண்ட் இந்த மாதிரியான வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து சிஇன் கூட நீங்க ஆப்ஜெக்ட் கூட அசோசியேட் பண்ணலாம் இதை வச்சுதான் ப்ரோக்ராம்ஸ் இப்ப பார்க்க போறோம் அண்ட் அடுத்தது சி அவுட் பாத்தீங்கன்னா புட் ரைட் ஃபிளஷ் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து அசோசியேட் ஆயிருக்கும் ஸோ இதை யூஸ் பண்ண ஒரு சின்ன ப்ரோக்ராம் தான் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிருக்கிறது ஸோ யூ ஜஸ்ட் கேன் சி தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராம்ங்கிறது நெக்ஸ்ட் சாப்டர்ல யூ வில் சி அண்ட் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நீங்க சில ஃபெமிலியரா இருக்கிற மாதிரி கண்டிப்பா ஹெட்டர் ஃபைல் தான் ஃபர்ஸ்ட் வரணும் அடுத்தது மெயின் ஃபங்க்ஷன் அதுதான் programming statements so header files irukku c la stdio.h conio.h padichirupinga but c++ la input output stream ku iostream.h inga the header file include pannirukkanum main function ku la clear stream kuduthittu c out c error c log inga moonu function ipo predefined streams nu paathom illaya adha just inda message display panna vekkum and the message da output la ungalku streams 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 appdi kedachirukku எல்லாமே மூணுமே அவுட்புட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான் சின்ன சிம்பிள் எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்ஸ் நம்ம கேரி ஓவர் பண்றப்போ வி ஹாவ் டு கம் அக்ராஸ் அன் அனதர் டெர்மினாலஜி கால்ட் பஃபரிங் பஃபரிங் அப்படின்னா என்னன்னா ஒரு சின்ன டெம்பரரி பிளேஸ் தட் இஸ் யூஸ் டு ஹோல்ட் சம் டேட்டா டெம்பரரியா டேட்டாவை புடிச்சு வைக்கிற இடம் கால் இட் இஸ் த பஃபர் அது எங்க மெயினா லொகேட் ஆயிருக்கும் பிட்வீன் த பெரிஃபரல் டிவைஸ் அந்த கம்ப்யூட்டர் மெமரி அப்படிங்கிறது கூட வந்து லொகேட் ஆயிருக்கும் மெயினா எதுக்குன்னா உங்களோட ஸ்பீடை வந்து டாலி பண்றதுக்காக அந்த பஃபரை வந்து நம்ம டெம்பரரியா யூஸ் பண்றோம் பிகாஸ் டிஸ்க்ல கொண்டு போய் ரீட் பண்ணி ரைட் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்துட்டு வந்து கொண்டு போய் ப்ராசஸ் பண்றதுக்கு உண்டான டைம் இதை வந்து நம்ம கம்மி பண்றதுக்காக வி ஆர் யூசிங் த பஃபரிங் டெக்னிக் பிகாஸ் நம்மளோட ப்ரோக்ராம்ல இட் மே இன்வால்வ் மெனி ரீட் அண்ட் ரைட் ஆபரேஷன் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்லோவாகாம இருக்கணும் அப்படிங்கறக்காக த ஸ்ட்ரீம் அப்படிங்கிற இந்த ஐஓ ஸ்ட்ரீம் வந்து இட் யூசஸ் த டெக்னிக் ஆஃப் பஃபர் பஃபர் ஆல்ரெடி சார் இட் கேன் ஹோல்ட் த டேட்டா டெம்பரரிலி இன்புட் டேட்டா இஸ் பாஸ்ட் ஆன் டு த ஸ்ட்ரீம் பஃபர் அண்ட் த டேட்டா இஸ் நாட் ரிட்டர்ன் டு த டிஸ்க் இமீடியட்லி டில் த பஃபர் ஃபில்ஸ் அந்த பஃபர் ஃபில் ஆகிற வரைக்கும் அந்த ஸ்ட்ரீம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ வென் த பஃபர் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில் தென் ஒன்லி த டேட்டா இஸ் பீன் ரிட்டர்ன் ஆன் டு த டிஸ்க் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ரெஷர் குக்கர் கூட உங்களுக்கு ஒரு சின்ன கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க ப்ரெஷர் குக்கர்ல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பஃபர் ஃபில் ஆகிறப்ப ஸ்டேட் எப்படி இருக்கு ஃபில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கு ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த விசில் வந்து ப்ளோ ஆகும் தென்னு இந்த ஸ்ட்ரீம் வந்து வெளியே போகுது அதே மாதிரிதான் டேட்டா வர வர வெயிட் பண்ணிட்டே இருக்கும் டேட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட டிவைஸ்க்கு டிஸ்க்கு வந்து டேட்டா பாஸ் பண்ணும் அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் ஸ்ட்ரீம் கிளாசஸ் ஸ்ட்ரீம் கிளாசஸ் அப்படிங்கிறப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் சி பிளஸ் பிளஸ் இஸ் அண்ட் பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டாவே கண்டிப்பா ரெண்டு விஷயம் ஒன்னு ஆப்ஜெக்ட் ஒன்னு கிளாஸ் ஸோ இந்த சி பிளஸ் பிளஸ் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷனும் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் தியரி தான் இட் ஹேஸ் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரீம் கிளாஸஸ் தட் ஆர் யூஸ்ட் டு ஒர்க் வித் கன்சோல் அண்ட் ஃபைல் ஆபரேஷன் தட் பர்டிகுலர் கிளாஸ் யூ கால் அஸ் அ ஸ்ட்ரீம் கிளாஸ் இதுதான் அந்த டயக்ராம் டிபிக்ஷன் ஐஓஸ் ஏஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீம்ல தான் வந்து உங்களுடைய எல்லா அவுட்புட்டுமே வந்து ஒர்க் ஆகுது ஓவரால் இதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஹெடர் ஃபைல் பாத்தீங்கன்னா iostream.h இந்த iostream.h தான் வந்து
it should be included in the program if you are using these functions, these classes in the classes ku irukra function edho one use pannanalo nama io stream abingara header file kandipa we have to include in the program. So stream classes la pathinga the io stream adha kuda I stream o stream and stream buffer இந்த ஸ்ட்ரீம் பஃபர் அப்படிங்கிற இந்த மூணு பர்டிகுலர் கிளாஸும் இந்த ஐஓஎஸ் குள்ள வருது. ஐ ஸ்ட்ரீம் ஓ ஸ்ட்ரீம் சேர்ந்ததான் ஐஓ ஸ்ட்ரீம்னு சொல்றோம், ஸ்ட்ரீம் பஃபரை ஃபைல் பஃபர்னு பிரிச்சிருக்கோம். இதான் ஓவரால் ஃபர்ஸ்ட் அவுட் லைன் ஆஃப் ஸ்ட்ரீம் கிளாஸஸ். அந்த ஐஸ்கிரீம் கூட நீங்க பிரிச்சீங்கன்னா மறுபடியும் ஐஸ்கிரீம் வித் அசைன், ஐஓ ஸ்ட்ரீம் வித் அசைன், ஓ ஸ்ட்ரீம் வித் அசைன், மறுபடியும் அதோட ஹைரார்க்கி பிரிஞ்சு போய்கிட்டேதான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து concept is formatted and unformatted data. Formatted appadina enna meaning na you are going to give some decorations. Decorations in the sense normala dk kudiya default setting a vandu if you want to change appingirappo andha edathula varradhu dhaan vandu formatting. So the formatting appingirappo normala or input neenga vaangringa or integer value ku na the input appadiye dhaan vaangikalam, but and the input integer ah vaangama if you want to try to get in the hexadecimal format illa octal format illa vera madriyana different styles la neenga vaanganum appadina adu vandu formatted ingra and the concept la vandu you can able to use and adathula ungalku use aagaradha manipulators nu vandu you will study in the next chapter la last ah paapinga manipulators la. So data va format pananum appadina and adathula you need the help of manipulators. For example இப்போ டேட்டா இன்புட் வாங்கணும் அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட் இன்புட் வாங்கணும்னா நீங்க இந்த மாதிரி ஒரு மேனிபுலேட்டரை யூஸ் பண்ணும். சி நார்மல் சி அவுட் இல்லாம ஹெக்ஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் மேனிபுலேட்டரை யூஸ் பண்ணி 15 வாங்கினீங்கன்னா திஸ் 15 இஸ் பீன் கன்வெர்டட் இன்டு ஹெக்ஸாடெசிமல் எஃப். இல்லை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு டிஜிட்டல்ல எஃப் அப்படிங்கிறப்போ அதோட வேல்யூ 15 அப்படின்னா எஃப் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்ல உங்களுடைய டேட்டாவை வந்து இன்புட் வாங்குறதுக்கும் சரி அவுட்புட் ப்ரெசென்ட் பண்றதுக்கும் சரி அங்க யூஸ் பண்றதுதான் வந்து மேனிபுலேட்டர்ஸ். மேனிபுலேட்டர்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா டேட்டா ஹஸ் பீன் ஃபார்மேட்டட்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கான்சென்ட்ரேட் ஆன் அன்ஃபார்மேட்டட் கன்சோல் ஐஓ ஆபரேஷன்ஸ். அன்ஃபார்மேட்டட்னா ஜஸ்ட் அப்படியே ஆஸ் யூஷுவல் ஒரு சிஎன் சிஓல என்ன நடக்குதோ அது மட்டும் நடக்கும். அந்த நீங்க எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி இருக்கிறது பற்றி தான் அன்ஃபார்மேட்டட்னு சொல்றோம். ஸோ அன்ஃபார்மேட்டட்ல மெயின் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தான் வந்து இப்போ நம்ம பார்த்த ப்ரீடிஃபைன் ஸ்ட்ரீமான சிஇன் சிஅவுட். அதுதான் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்றோம். So in the input stream அப்படிங்கிறது it uses cin object to read the data and output stream uses cout object to display the data. In the cin பார்த்தீங்க அப்படினா it uses cin object with the help of extraction operator before the variable name. Input வாங்கணும்னா இந்த மாதிரி double arrow யூஸ் பண்ணி வேரியபிள் அப்படிங்கறத இன்புட் வாங்கணும். cin டபுள் ஆரோ வேரியபிள். ஸோ each v1 float v2 டிக்ளேர் பண்ணிருக்கீங்க. இன்புட் வாங்கறதுக்கு cin the extraction operator v1 extraction operator v2 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். And see output streamல பாத்தீங்கன்னா see out இங்க வந்து இன்சர்ஷன் ஆபரேட்டர்னு சொல்றோம் கன்சோலுக்கு ரைட் பண்றதுக்காக. ஸோ இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த டயக்ராம் ஒர்க்கிங் ஆஃப் சிஇன் அண்ட் சி அவுட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இன்புட் டிவைஸ் சிஇன் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆபரேட்டரை யூஸ் பண்ணி வேரியபிள்ஸை வந்து இன்புட் வாங்குது. இட் இஸ் பிட்வீன் ரிட்டர்ன் இன் டு த மெமரி. மெமரியிலிருந்து இருக்கக்கூடிய வேரியபிள்ஸை எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சாரி இன்சர்ட் பண்ணி சி அவுட் வந்து அவுட்புட் டிவைஸ்ல இன்சர்ட் பண்ணிடுவோம். See out statement. Don't make it confused with the arrow operator and the name. In the right angle greater than arrow putting in that you call it as extraction operator. Lesser angle use panning in that you call it as an insertion operator. And this is somewhat of the example. Weight you put it on cin. Height you put it on cin. So in the madri and input data eppriya appriya vaangradhukku perna and formatted இதையும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரே ஸ்டேட்மெண்ட்ல கூட யூ கேன் ஏபிள் டு காஸ்கேட் பண்ணிக்கலாம்னா நிறைய இன்புட்டை வந்து இந்த இடத்துல நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து அவுட்புட்டுக்கு நான் எக்ஸாம்பிள். இப்போ இந்த மூணுக்கு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. சி அவுட்ல சி பிளஸ் பிளஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள ஹலோ அப்படின்னு டிக்ளேர் பண்ணி டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கு. இந்த இடத்துல ஃப்ளோட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஸ்லாஷ் டி அப்படின்னா வந்து ஒரு டேப் கொடுத்துட்டு அதை டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஸோ அதோட அவுட்புட் எப்படி வருங்கிறது சார். So we now see the example program 2.5
Write a program to accept a string through the keyboard and display it on the screen. Use the cin and cout statement. So, in the header file by default, you have to include it. And this is the main function. A variable name is being declared with the data type character of size 15. Array, character array, size 15. Clear screen, cout, enter your name. So, in that you have a message, enter your name and kamiko. போலனுக்கு அப்புறம் நீங்க என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ தட் வில் பி ஸ்டோர்ட் இன் த வேரியபிள் நேம். ஸோ அமித் இந்த இடத்துல அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அந்த அமித் வந்து நேம் அப்படிங்கிறதுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். மறுபடியும் சி அவுட் யூஸ் பண்ணி யோர் நேம் இஸ் அப்படின்னு டிஸ்பிளே நேமும் டிஸ்பிளே பண்ண வச்சிருக்காங்க. ஸோ நேம்ங்கிறதுக்கு நேரம் இந்த அமித் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் யூ பை யூசிங் சி இன் அண்ட் சி அவுட் ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஐஓ ஸ்ட்ரீம் கிளாஸ். அதே மாதிரி you can able to write program to read to integers and display them. அதே மாதிரி எப்படி நம்ம வந்து characters யூஸ் பண்ணுமோ இங்க வந்து integers யூஸ் பண்றோம். ஸோ அதுக்கு ரெண்டு வேரியபிள் நம் அண்ட் நம் ஒன் அண்ட் நம் ஒன் நம் ஒன் எடுத்துட்டு என்டர் டூ நம்பர்ஸ் காஸ்கேட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு வேரியபிளை என்டர் ஆன நம்பர் ஸ்பேஸ் ஆல டிஸ்பிளே பண்ண வச்சிருக்காங்க. ஸோ உங்க பாருங்க 8, 9 ரெண்டு இன்புட் வாங்கியிருக்காங்க, ஸ்பேஸ் இல்லை. இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ண வச்ச இடத்துல ஸ்பேஸ் இருக்கு. இந்த மாதிரி எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டரை வந்து யூஸ் பண்ணி யூ கேன் கிவ் த tab between the two numbers. இதே எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் சி அவுட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல எப்படி எல்லாம் நீங்க வாங்கலாம். There are many examples has been given in the prescribed textbook. You can go through and you can use whatever the program suits you. And the next topic is typecasting. Typecasting அப்படினா you are going to convert one data type to another data type. So ஒரு data type அப்படிங்கறப்ப it may be one basic data type to another data type, and that has been carried over by applying the data type keywords. External ஆ என்ன data type அந்த data type ஓட keywords ஐ யூஸ் பண்ணி நம்ம ஒரு data type ல இருந்து இன்னொரு data type க்கு மாறதுக்கு பேர் தான் call it as typecasting. So cout statement யூஸ் பண்ணி அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். Just see this program. Write a program to use different forms of typecasting and display the converted values. So header file main function adukulla vandha enna pannirukanga appadina integer ngra data type la a ngra variable ku it have been values been assigned 66. They mari f ngra variable of the data type float value 2.5. They mari double adhe mari character c mari naal variable with the data type values assign a irukku. C out la parunga int in character format integer அப்படிங்கற ஒரு வேல்யூ என்ன கொடுத்தீங்களோ அந்த கேரக்டர் ஃபார்மேட்ல டிஸ்ப்ளே பண்ண வைக்கறாங்க. எப்படி அப்படினா அதோட வேரியபிளோட வேல்யூ a பிராக்கெட்க்குள்ள உனக்கு என்ன டேட்டா டைப்ல அது கன்வெர்ட் ஆயிருக்கணுமோ பை டிஃபால்ட் இந்த இடத்துல aங்கறது ஒரு இன்டிஜர் வேல்யூ. அந்த இன்டிஜர் வேல்யூவை நீ கேரக்டர் வேல்யூவா டிஸ்ப்ளே பண்ண சொல்ற. சோ a அப்படிங்கறது 66 வந்து உனக்கு கேரக்டரா டிஸ்ப்ளே ஆகும். கேரக்டர் டிஸ்ப்ளே ஆகுதுன்னா என்ன மீனிங்னா that particular integer value corresponding ASCII character value enavo adu vandu display aagum. For example inga 66 abingiradhu a ku value kuduthirukki appadina inda a oda 66 value enna ASCII value 66 la enna na b da adoda ASCII value adu dhaan adhula unakku display aayirukku. So integer in character format da meaning puriyum nenikiren. Adhe mari float 2.5 kuduthirukanga அதை இன்டென் டிஸ்பிளே பண்ண வைக்கணும். இன்டென்னா ஹோல் நம்பர் தான், டெசிமல் பாயிண்ட் வரக்கூடாது. ஸோ டூ மட்டும் ஒரு 0.5 போதும். அதே மாதிரி டபுள் இன் கேரக்டர் ஃபார்மெட் 85 மட்டும் எடுத்துக்கும், 85 வேல்யூ யூ. அதே மாதிரி கேரக்டர் இன் இன்ஃபார்மெட் சி அப்படிங்கிறதுக்கு கேபிட்டல் கே கொடுத்துருக்கீங்க, கேபிட்டல் கேவோட ஆஸ்கி வேல்யூ 75. மீனிங் புரிஞ்சுதான் ஒரு டேட்டா டைப் நீங்க என்னதான் இங்கே இங்கதான் டிக்ளேர் பண்ணாலும் டிஸ்பிளே பண்ண வைக்கிறப்ப பை யூசிங் தி சி அவுட் யூ கேன் ஏபிள் டு கன்வெர்ட் இட்ஸ் டைப். That is called as a typecasting. அதான் இங்க சொல்லிருக்கோம் typecasting integer. Integer value 65. அதுதான் நம்ம வந்து இங்க 66 எடுத்திருக்கோம் எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும். டைப் எதாவது டைப் காஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ப்ராக்கெட்ல கொடுக்கணும். ஸோ 65 டைப் காஸ்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ண வச்சிங்கன்னா ஏங்கிற அவுட்புட் கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு கிடைச்ச அவுட்புட் டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்ல என்னென்ன கேரக்டர் 65 இந்த மாதிரி எல்லாம் மாத்திரக்கு சின்ன டிஃபரெண்ட் ஃபார்மெட்ஸ். Write a program to display the data using typecasting. அதே நம்ம பார்த்த அதே மாதிரி தான் x
y z idellam mathikkanga city and character of x is equal to x is equal to character of x 77 oda the value character value mathna iyam adhe mari y 5 mathra 5 ena float kuduthirukanga inta mathra sollirukom so decimal point la vittu z ingiradhu a adoda ascii value 65 இந்த மாதிரி தான் ஒரு டைப் காஸ்டிங் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் சோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் யூ ஜஸ்ட் கேன் ஏபிள் டு கோ த்ரூ அந்த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டிஃபரன்ஸ் இன் யூசிங் C அண்ட் C++ ஐஓ ஃபங்க்ஷன்ஸ் as I already said first point input வாங்குறதுக்கு C ல scanf and printf யூஸ் பண்ணோம் input and output க்கு பட் இங்க C and C out யூஸ் பண்றோம் அதுலயும் என்ன டிஃபரன்ஸ் அப்படினு பாத்தீங்கனா you are not going to display any format string அதாவது in C la pathinga appadina percentage g appadina one use panninga na you will say that this particular x data is of the data type integer d na integer x na float s na string and the mari format string abingiradha one mention pannirukom scanf la printf la C language la but in C++ we are not going to mention any formatted data just C in C out aduve handle pannikom adha data type and the value enna abingiradha that is the first difference and the second difference is get and put functions use pandrom get functions eppadi vandha c la use pandrom eppadi put functionu anga enna irukum adhe maari dhaan inga irukum adukku chinna examples paarenga in example program to display the character on the screen using put function so main function ku illa appadi dhaan just co dot put and the character enavo dot put and the character enavo dot put and the character enavo ellame single quotes ku illa enroll pa irukano so output la pathinga same C++ form indha maari dhaan put function use aagum அதே மாதிரிதான் இங்க ஒரே லைன்ல கூட நீங்க கொடுக்கலாம் அடுத்த லைன் போகணும் மல்டிபிள் புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் சிங்கிள் சி அவுட் ஆப்ஜெக்ட் ஒரே சி அவுட்லயும் உங்களால மல்டிபிளா நீங்க வந்து புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும் இட் இஸ் பீன் செப்பரேட்டட் பை த டாட் ஆபரேட்டர் டாட் ஆபரேட்டர்னு ஒன்று யூஸ் பண்ணி நீங்க செப்பரேட் பண்ணிக்கலாம் அண்ட் செகண்ட் டிஃபரன்ஸ் இஸ் பை யூசிங் கெட் லைன் ரீட் அண்ட் ரைட் ஃபங்க்ஷன் கெட் லைன் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரீடுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரைட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி நீங்க ஸ்ட்ரிங் இன்புட் அவுட்புட் வாங்குறீங்க சோ திஸ் இஸ் தி சின்டாக்ஸ் cin dot get line வேரியபிள் கமா சைஸ் இஸ் தி சின்டாக்ஸ் அண்ட் அதே மாதிரி ரீடுக்கு பாத்தீங்கன்னா cin dot read வேரியபிள் கமா சைஸ் ரைட்டுக்கு cout dot read திஸ் இஸ் தி சின்டாக்ஸ் ஃபார் தி பர்టిక్యులர் ரீட் ரைட் get line எல்லாத்துக்குமே இது get line சின்டாக்ஸ் இது ரீட் சின்டாக்ஸ் ரெண்டுமே இன்புட் ரைட் பண்றதுக்கு cout இதுதான் சின்டாக்ஸ் இதை யூஸ் பண்ண ஒரு ப்ரோக்ராம் ட்ரிக் ஸ்டேட்மெண்ட் பாருங்க நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் ஆஃப் சைஸ் கேரக்டர் ரைட் வெட்டியும் கொடுத்துருக்கீங்க என்டர் அ ஸ்ட்ரிங் நீங்க இங்க இன்புட் வாங்குற ஸ்ட்ரிங்கை வந்து ரீட் ஃபங்க்ஷன் வழியா நீங்க இன்புட் வாங்குறீங்க அதை அப்படியே ரைட் ஃபங்க்ஷன் வழியா டிஸ்பிளே பண்ண வைக்கிறேன் தட் இஸ் அ கான்செப்ட் இங்க அது என்ன ரைட் ஃபங்க்ஷன் இந்தியா இஸ் கிரேட் அப்படின்னு சிஓ டாட் ரைட் வழியா டிஸ்பிளே பண்ண வைக்கலாம் கெட்லைன் ஃபங்க்ஷனும் அதே மாதிரி தான் என்டர் எனி ஸ்ட்ரிங் கெட்லைன் ஃபங்க்ஷன் இன்புட் வாங்குறீங்க அது ரைட் ஃபங்க்ஷன் வழியா நம்ம டிஸ்பிளே பண்ண முடியும் ஸோ சி அவுட் சி இன்ங்கிறத மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம இன்புட் வாங்கணும்ன்றதுல அது கூட நம்ம ரீட் ஃபங்க்ஷன் கெட்லைன் ஃபங்க்ஷன் ரைட் ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே அசோசியேட் பண்ண முடியும் ஸோ டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ்ல என்னென்ன மாதிரியான இன்புட் வாங்கலாங்கிறது ப்ரோக்ராம்ஸ் So the next one is member functions of ice cream class. என்ன மாதிரியான member functions வந்து ice cream class உள்ள இருக்கு by using the scene and object பாத்தீங்கன்னா peak, ignore, g count அந்த மாதிரி எல்லாம். So first peak னா பார்க்கலாம். It returns the succeeding characters without extraction. Succeeding characters display பண்ணா without extraction அது இல்லாம. And ignore னா it has two arguments, the maximum number of characters to avoid and the termination character. எவ்வளவு avoid பண்ணனும் எந்த இடத்துல நீங்க டெர்மினேட் பண்ணணும் சோ இந்த ரெண்டு பீக் அண்ட் இக்னோர் அடுத்தது புட் பேக் ஃபங்க்ஷன் இட் ரீப்ளேஸஸ் தி கிவன் கரெக்டர் டு தி இன்புட் ஸ்ட்ரிங் சோ இந்த மூணு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் சி பீக் அண்ட் இக்னோர் ஃபங்க்ஷனுக்கு இன்புட்ல சி அவுட்ல வந்து என்டர் தி டெக்ஸ்ட் னு கொடுக்கறீங்க அந்த டெக்ஸ்ட் சி ஏ வந்து கெட் ஃபங்க்ஷன் வழியா இன்புட் வாங்குற பை யூசிங் எ ஃபார் லூப் இந்த சி அண்ட் பீக்ல அந்த ஹாஷ் அப்படிங்கறப்ப டெர்மினேட் பண்ண சொல்றீங்க இக்னோர் அப்போ இந்த டெர்மினேஷன் 1 அண்ட் வரப்போ டெர்மினேட் பண்ண சொல்றீங்க ஸோ அதுதான் இந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்லி ரீட் கேரக்டர் த்ரூ த கீபோர்ட் அன்டில் த யூசர் பிரஸஸ் F6 த சி அவுட் ஸ்டேட்மெண்ட் இன்சைட் த லூப் டிஸ்பிளே த கண்டென்ட்ஸ் ஆன் த வேரியபிள் சி ஆன் த கன்சோல் சி இன் டாட் பீக் ஸ்டேட்மெண்ட் செக் த வேரியபிள் சி
It contains hash is being ignored from the stream that is not displayed on the screen. So in the hash varudho adindadella ignore pannirum. So varaikku g varaikku enna irukku adu display pannite adha h I j k varaikku unakku vandu display pannu. அதே மாதிரி தான் புட் பேக் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்லி ரீட் பண்ணும் புட் பேக் ஃபங்க்ஷனுங்கிறப்போ ஸ்மால் எஸ்க்கு பதிலாக கேபிட்டல் எஸ் இங்கே வர்றத கேபிட்டல் எஸ் மாற்றிக்கிடும் நெக்ஸ்ட் இஸ் ஜி கவுண்ட் ஃபங்க்ஷன் இட் டிடெர்ன்ஸ் தி நம்பர் ஆஃப் அன்ஃபார்மேட்டட் கேரக்டர்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தி இன்புட் ஸ்ட்ரீம் எவ்வளோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸோ அதை டிஸ்பிளே பண்ண வைக்கும் இந்த ஜி கவுண்ட் பாருங்க இதில் என்டர் டெக்ஸ்ட் இன்புட் வாங்குறீங்க அந்த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஆர் அப்படிங்கறது லென் இஸ் ஈக்குவல் டு சி இன் டாட் ஜி கோட் இந்த ஸ்டேட்மெண்ட் வழியா நீங்க எவ்வளவு கேரக்டர்ஸ் கவுண்ட் பண்ணிக்கலாம் டி ஐ ஆர் டி யூஏஎல் செவன் எயிட் கேரக்டர்ஸ் அவுட்புட்ல கிடைக்கும் ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் ஆஃப் ஸ்பீக் அண்ட் ஃபுட்பேக் அடுத்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறதுதான் ஸோ டில் தஸ் வி ஹவ் கவர்ட் ஐபு ஸ்ட்ரீம் கிளாஸ் இந்த மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ஃபைவ் ஸ்ட்ரீம் கிளாஸஸ் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் யூசேஜ் ஆஃப் சி இன் அண்ட் சி அவுட் பை யூசிங் IO stream class. The remaining topics we will cover in the next class.